السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு வழங்கினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தையும் இதில் வந்திருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத நிகழ்வுகள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்தது, இந்த ஜின்களை படைத்தது, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த கோடான கோடி படைப்புகளை படைத்ததுடைய நோக்கம் எமக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர, ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தவிர, ஒரே ஒரு லட்சியத்திற்காக தவிர. இல்லா லியஅபுதூன், அந்த லட்சியம் அந்த குறிக்கோள் அல்லாஹுவை வணங்குதல், இபாதத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இபாதத் என்றால் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், இபாதத் என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வயர்தா மின் அல் அக்வாலி வல் அஃஆலி அல்லாஹிரா வல் பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புவானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் பொருந்திக் கொள்வானோ, சொல்லாலும் செயலாலும், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும், இவை அனைத்தும் இபாதத்து தான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இபாதத்திற்குரிய விளக்கத்தை எமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த இபாதத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் மறந்த ஒரு இபாதா, முஸ்லிம் சமூகம் தூரமாகிய ஒரு இபாதா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தூரமாக்கிய ஒரு இபாதத்து தான் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். அழுகை அல்லாஹ்விற்காக அமைந்தால், இஹ்லாஸின் அடிப்படையில் அமைந்தால், இதுவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இபாதத்து தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியில் செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான், வயஹிர்ரூன லில் அஸ்கானி யபகூன்
ويزيدهم خشوعا مؤمنகள் யார் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வின் பயத்தால் முகம் குப்புற சுஜூதில் விழுந்து விடுவார்கள் விழுவதோடு மட்டுமல்லாமல் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள் அந்த அழுகை அவர்களுக்கு இரையச்சத்தை குஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மரியமுடைய 58வது வசனத்தில் கூறுகிறான் இந்த வசனத்திற்கு முன்னால் பெரும்பான்மையான நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறி அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து கூறி அல்லாஹ் கூறுகிறான் உலாயிகல் லதீன அன்அம அல்லாஹ் அலைஹிம் மின அன்நபியீன் மின் ذُرِّيَّةِ ஆதம் وممن حملنا مع نوح ومن ذُرِّيَّةِ إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا الله نبي مارغلين تنمي غليوم مؤمن غلين تنمي غليوم الله يدث كوري غيران إند أرول سيئة پتت الله உடைய அருளுடைய அவர்கள் நபிமார்களிடம் இருந்து ஆதமுடைய சந்ததியில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் சுமந்த அந்த கூட்டத்தில் இருந்து இப்ராஹிமின் சந்ததியில் இஸ்ராயலின் சந்ததியில் இருந்து இன்னும் அல்லாஹ்வால் நேர்வழி கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் ரஹ்மானுடைய வசனங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிகழ்வு எப்படி ஆகும் என்றால் ஹர்ரு சுஜ்ஜதௌ வ புக்கியா அழுதவர்களாக தங்களை பணிந்தவர்களாக சுஜூதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று குர்ஆன் மூமின்களுடைய தன்மையை எடுத்து சொல்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர் அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர் அல்லாஹ் கூறுகிறான் மூமின்கள் யார் இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நினைவு காட்டப்பட்டால் அல்லாஹ்வுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மூமின்களுடைய தன்மையை எடுத்து கூறுகிறான் இந்த அழுகை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை குர்ஆனை ஓதும் போது அழுகை அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய வேதனையை நினைத்து அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து அழக்கூடிய சமூகம் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் எங்கே வாழ்கிறது இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சபஅதுன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் 70,000 கடிவாளங்களோடு ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த வெப்பத்தில் அந்த சூட்டில் அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிஷின் நிழலை அளிப்பான் அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா ரஜுலுன் ذكرல்லாஹ خالியன் ஃபஃபாதத் ஐனா தனிமையில் இருந்த அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் தனிமையில் இருந்த அல்லாஹ்வை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஐனானி இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது அதில் ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கூறினார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு முஃமின் அழுவான் அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான் ஆனால் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள் பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால் குற்றங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு கண்ணியத்துக்குரியவர்களே
பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்திலிருந்து தடுத்துவிடும். அது போன்றுதான் இந்த பாவத்தால், இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் ஹத்தியத்தி அமலுகா, அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று. அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அலியே, என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை, அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை, ஏன் இரவு வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், இதற்குரிய பதில் எனக்கு இல்லை. உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால், ஏன் என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை, ஏன் என்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை, ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் போது பயம் வருவதில்லை, ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை, என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை, என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு சென்று தொழ முடியவில்லை, என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை, என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனனம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால், அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அந்த மனிதருக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில். அந்த ரஜுலுன் கது கையதத் கதுனூபுக், நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பாவங்களால் பிணைக்கப்பட்ட, பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். ஆம், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை குர்ஆனை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்பை மரணிக்க வைத்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இபாதத் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். அந்த அழுகை எல்லாம் ஏதோ கவலையால் அல்ல, இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து, இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுததில்லை. அப்படி அழுபவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள். அந்த அறையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள். ஒரு பேரிச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தவுடன் அந்த வெறும் உடம்பில் அந்த பேரிச்ச மரத்துடைய ஓலையின் தழும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், உலகத்தின் தலைவர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலைமையை பார்த்த உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிக்கிறார்கள். உமர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உமரே, ஏன் அழுகிறீர்? உமர் அவர்கள் சொன்னார்கள், ஃபாரிஸ் ரோம் நாட்டிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவரவர்களின் அந்தஸ்துகளோடு வாழும் பொழுது எங்களுடைய தூதர், அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் நேசர், உலகத்தின் தலைவர், உங்களுக்கு இது போன்ற நிலைமையா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் முகமாக சொன்னார்கள், அமா தர்தாயா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, அமா தர்தாயா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, அந்த காஃபிர்களுக்காக, அந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அருக்கொடைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் வரக்கூடிய மறுமையின் எச்சரிக்கைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இந்த உம்மா, இந்த சமூகம், நாளை மஹ்ஷரில் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு, வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களுக்கு குத்துபாவுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூறியவுடன், சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன், அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள். முன்னோக்கி சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் இன்னி இமாமுக்கும், மக்களே நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ருக்குவில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள். நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ரஐத யா ரசூலல்லாஹ், தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஐதுல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள், நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அதை யாரெல்லாம் கேட்டார்களோ, நரகத்துடைய தன்மைகளை அங்கே விவரிக்கவில்லை, நரகத்தின் வேதனைகளை அங்கே விவரிக்கவில்லை, சொர்க்கத்தின் அருக்கொடைகளை அங்கே எடுத்து கூறவில்லை. சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா மும்மினான சஹாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள், நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள் எத்துணை பேர்! எம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை சிந்துகிறோம். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்து விடு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மி எத்துணை பேர்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, குர்ஆனை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காட்டும் பொழுது அழுதிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊதே, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவீராக. இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், ரழியல்லாஹு அன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் இப்னு மஸ்ஊத், பிறர் ஓதி அந்த குர்ஆனை நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். சூரா நிசா சூரத்து நிசாவுடைய வசனங்களை துவங்கி ஓதுகிறார். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருக்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊதிடமிருந்து கேட்கிறார்கள். இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது, யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல. இப்னு மஸ்ஊத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார். அல்லாஹு அக்பர். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபியே, நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை, அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும் பொழுது உங்களுடைய சமூகத்திற்கு
உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறது. அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் இந்த வசனம் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். எம்மிலே யார் மறுமையை நினைத்து கலங்குவது? மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? சர்வ சாதாரணமாக பாவங்களும் குற்றங்களும் வாழ்க்கையில் மிகைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமையின் பயமோ அல்லாஹ்வின் விசாரணையின் பயமோ எம்மிலே பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. இல்லா மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் நபி இப்ராஹிம்? அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வின் நண்பர். இந்த பூமியில் இமாமாக கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்தார்கள் மறுமையில். அல்லாஹ்வை நாளை மறுமையில் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் தெரியுமா? இப்ராஹிம் இடத்திலே நாளை மறுமையில் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லோரும் செல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நாளை மக்கள் செல்லுவார்கள். இப்ராஹிமே, அல்லாஹ்வின் நண்பர் நீங்கள், அல்லாஹ்வுடைய ஹலீல் நீங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? என்னால் முடியாது, இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இந்த உலகத்திலே நான் மூன்று பொய்களை கூறி இருக்கிறேன். இந்த மூன்று பொய்களை குறித்து நாளை இந்த நாளில் அல்லாஹ் என்னை விசாரணை செய்தால் என் நிலைமை என்ன? யார் பயப்படுவது? அல்லாஹ்வுடைய ஹலீல் பயப்படுகிறார் மறுமையில். என்ன அந்த மூன்று பொய்கள்? அதில் இரண்டு பொய்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சொல்லப்பட்டவை. சிலைகளை உடைத்து பெரிய சிலைதான் உடைத்தது என்று கூறியது. அந்த ஊர் மக்கள் விழாவிற்கு தன்னை அழைத்த பொழுது நோயாளியாக நான் இருக்கிறேன் என்று கூறியது. ஒரு நாட்டை கடக்கும் பொழுது அங்கே தங்களுடைய மனைவியை கைப்பற்ற வந்தவர்களிடத்திலே இவர்களின் சகோதரி என்று கூறியது. இந்த மூன்று பொய்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக சொல்லப்பட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள் என்றால் எத்துணை பாவங்கள் எம்முடைய வாழ்க்கையில், எத்துணை குற்றங்கள் எம்முடைய வாழ்க்கையில். இந்த நிலையில் அல்லாஹ் எம்முடைய மரணத்தை ஆக்கினால், இந்த நிலையில் முன்கர் நக்கீர் எம்மை விசாரித்தால், இந்த நிலையில் மஹ்ஷரிலே நாம் எழுப்பி விசாரிக்கப்பட்டால் அல்லாஹ்விற்கு முன்னால் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வை எந்த நிலைமையில் சந்திப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொறுப்பை நினைத்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்களுக்கு சூரத்து நஜ்முடைய 59-60 வசனங்கள் இறக்கப்படுகிறது. அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதத்ஹகூன வலா தபகூன். இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், கேளுங்கள் முஃமின்களே, இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் சிரிக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் கேள்வி. இதை கேட்டவுடன் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த கேள்வியை அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டவுடன் அஸ்ஹாபு சுஃபாவுடைய அழுகையின் சப்தம் தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது. தூதரும் அழுகிறார்கள். தூதரும் அஸ்ஹாபு சுஃபாவும் அழுவதை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனம் எமக்கும் இப்போது சொல்லப்பட்டது. என்ன மாற்றத்தை இந்த வசனம் எம்முடைய உள்ளத்திற்கு கொடுத்தது! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில்
அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்கலங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் அழக்கூடிய அழுகையின் சப்தம் அப்துல்லா இப்னு சுஹைர் ரஹிமஹு ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அழுகையின் சப்தம் ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்தால் அந்த சப்தம் எப்படி வருமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் இருந்து அழுகை கிளம்பி வரக்கூடிய சப்தத்தை நாம் கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இரவுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். ஆயிஷா இடத்தில் ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஆயிஷா இந்த இரவு என்னை விட்டுவிடு, இந்த இரவில் நான் உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன், ஏன் அல்லாஹுவை இந்த இரவில் நான் வணங்க போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களின் நெருக்கத்தையும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையும் நான் நேசிக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்து விட்டு தொழுகைக்காக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையில் குர்ஆனை ஓதி அவர்களுடைய கண்ணம் நனைகிறது, அவர்களுடைய தொடை நனைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் அழுகிறார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விடுகிறது. எதுவரை அழுகிறார்கள் தெரியுமா? இரவுடைய வணக்கத்தில் அழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் காலை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அதானுக்காக வரும் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் அழுவது? யார் அழுவது? எம்முடைய ஹபீப் அழுகிறார். யார் அழுவது? அல்லாஹ்வின் நேசர் அழுகிறார். யார் அழுவது? எந்த நபி சொர்க்கத்திலே நுழையாமல் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாதோ, எந்த நபி பேசாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டானோ, தன்னுடைய விசாரணையை தொடங்க மாட்டானோ, அந்த நபி அழுகிறார், குர்ஆனை ஓதி அழுகிறார். பிலால் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், தபிக்கி அழுகிறீர்களா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாலே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிலாலை பார்த்து, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, பிலாலே அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? யார் சொல்லுவது? ஒரு அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள அடியார் சொல்லுகிறார். அல்லாஹ்விற்காகவே தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்தவர். இரவுடைய நேரத்தில் கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி சொல்லுகிறார், பிலாலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாற வேண்டாமா? நாமும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. பிலாலே, இந்த இரவிலே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான், அதை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகுவார். என்ன வசனம்? அல்லாஹ் கூறுகிறான், வானம் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி வருவதில் சிந்திக்க கூடியவர்களுக்கு அட்டாட்சி உண்டு என்று. இந்த வசனத்தை ஓதி சிந்திக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகும் என்றால், இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்பதை அறியாதவர்களுக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாளாக. அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் சபா நேரமும் அல்லாஹுவை அழைத்து அழைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக மட்டும் குர்ஆனை ஓதும் பொழுதும், தொழுகையில் நிற்கும் பொழுதும், அல்லது தனக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை நினைத்தும், மறுமையில் தன்னுடைய நிலைமையை நினைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும், இங்கே நின்று பேசக்கூடிய எனக்காகவும், அந்த தூதருடைய உம்மத்தில் முதலாவது இஸ்லாமை ஏற்று இறுதியாக ஷஹாதத்தில் மரணமாக போகின்ற இந்த உம்மத்துடைய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகையில் ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை, யா அல்லாஹ்,
ஷைத்தான் இந்த பூமியில் பல மக்களை வழிகெடுத்தான். அதில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் எம்மை சார்ந்தவர்கள். என்னை பின்பற்றாதவர்கள், எனக்கு மாறு செய்பவர்கள், அவர்களை நீயே மன்னிப்பவன், நீயே இரக்கம் காட்டுபவன். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நீயே மன்னிப்பாளன் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு அழுகிறார்கள். ஏன் இந்த அழுகை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தன்னுடைய கூட்டமாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய நிலைமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்படைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தில் நன்மை செய்தவர்களும் பாவம் செய்பவர்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனங்களை ஓதி தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்மா உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அழுகையை செவிமடுக்கிறான். ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீலே, அந்த தூதரிடத்திலே செல்லுங்கள். அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள். எனக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தூதர் முஹம்மதை சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலே, ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு உரையாடல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், தூதருக்கு சென்று சொல்லுங்கள், தூதரே, இந்த உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம். இந்த உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை ஏற்படும் அளவிற்கு நாம் ஆக்க மாட்டோம். யார் வாங்கி கொடுத்தது இந்த சமூகத்திற்கு இந்த சிறப்பை? உம்மத்தி உம்மத்தி, இந்த உலகத்தில் தூதர் வாழும் பொழுதும் என் சமூகம் என் சமூகம், நாளை மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தூதரை சந்திக்கும் நேரத்திலும் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் இருந்தே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது நன்மைகளின் மீது பேராவல் கொண்டவர், முஃமின்களின் மீது அன்பாளர், பாசத்துக்குரியவர், இரக்கமுடையவர் என்று தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மீது வைத்திருந்த பாசம் வார்த்தைகளால் சொல்லி அளக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்டார்கள், ஆயிஷா, உனக்காக அல்லாஹ்விடத்திலே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அவள் முற்படுத்திய பாவத்தையும் பின்னால் செய்ய போகின்ற பாவத்தையும் வெளிப்படையாக அவள் செய்த பாவத்தையும் மறைமுகமாக அவள் செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மண்டியில் சாய்கிறார்கள். ஆயிஷா, என்னுடைய பிரார்த்தனை உனக்காக நான் கேட்ட பாவ மன்னிப்பு உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனை என்னை மகிழ்ச்சி படுத்தாமல் எப்படி இருக்கும்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, நீ அறிவாயா, இதே பிரார்த்தனையை தான் என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன்.
அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அருள் உதுஹியா. அல்லாஹ்வுடைய தூதர் அறுத்து ஆடு மாடுகளை ஹஜ்ஜுடைய நேரத்தில் பலியிடும் போது கூட என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உம்மத்தில் யாரெல்லாம் உதுஹியாவை செய்வதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் ஆக்குகிறேன். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான். அவர்கள் இந்த பூமியிலேயே அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை நாளை மறுமையில் என் சமூகத்திற்கான ஷஃபாத்திற்காக பயன்படுத்துவேன். அந்த தூதருடைய அழுகை, பத்ருடைய போர்க்களம், சஹாபாக்கள் எல்லாம் களைப்பில் இரவுடைய நேரத்தில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய அருளால் உறங்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் எழுந்து அங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இந்த தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியின் சமூகத்திற்காக அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கிறார். யார் அவர்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைகளை உயர்த்துகிறார்கள். தங்களுடைய தோளில் உள்ள துண்டு கீழே விழும் அளவிற்கு கைகளை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழித்து விட்டால் இவர்களுக்கு பிறகு உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை பார்த்தவுடன் அருகே வந்து தூதருடைய பின்னால் அந்த துண்டை வைத்து கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், போதும், உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றுவான், கவலைப்படாதீர்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக, எம்முடைய கண்ணியத்திற்காக, எம்முடைய உயர்வுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரே மனிதர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நேசத்தோடு உங்களுடைய நாவுகள் உச்சரிக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாளை வறுமையில் அந்த தூதரோடு எம்மை ஒன்று கூட்டுவாளாக. சஹாபாக்கள் இடத்திலே ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார், என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பான்மையான தொழுகைகளோ நோன்போ என்னிடத்திலே இல்லை. நான் என்னிடத்திலே இருப்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுடைய நேசமும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நபித்தோழர்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? தூதரை. நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார்கள். நாம் யாரை நேசிக்கிறோம், யாருடைய வழியை பின்பற்றுகிறோம், யாரை எம்முடைய கண்ணியமாக, எம்முடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து அல்லாஹ் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத நிகழ்வுகளில் மிக முக்கியமானது, தூதர் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில், மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு கபருக்கு அருகில் நின்று தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு அருகிலே செல்லுகிறார்கள். தூதரே, இந்த கபரை பார்த்து அழுகிறீரே, ஏன்? இந்த கபர் யாருடையது, ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், இந்த கபர் என்னுடைய தாயுடையது, என்னுடைய தாயுடையது. அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டேன், என் தாயின் கபரை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே என் தாய்க்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டேன், அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். தூதருடைய நிலைமையை பாருங்கள், ஹபீபுடைய நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், தூதர் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையுடைய தீர்வும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் தொழுவதிலும் தான் இருந்தது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில்
அவர்கள் இழந்த இழப்புகளை போன்று இந்த உம்மத்தில் யாரும் இழந்திருக்க முடியாது. பிறப்பதற்கு முன்னாலே தந்தையின் மரணம், பிறந்து சிறிய சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அதற்கு பிறகு தன்னை அரவணைத்த அபு தாலிபின் மரணம், அதற்கு பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவியின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகன் இப்ராஹிமின் மனம் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மகனின் மரணம், எத்துணை மரணங்கள் ஒரு வாழ்க்கையில். ஆனால் ஒருபோதும் தூதர் அந்த கவலையின் வெளிப்பாட்டை தங்களுடைய முகத்தில் இந்த சமூகத்திடத்திலே காட்டியது கிடையாது. கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹுவை அழைத்து அழுவார்கள், அர்ஹனா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே தொழுகையை கொண்டு எம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று பிலாலுக்கு அதானை கூறுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள். தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், குர்ஆனை ஓதி நிம்மதியை தேடியவர்கள், அல்லாஹ்வின் நினைவால் நிம்மதியை தேடியவர்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகன் அவர்களுடைய மரணப்படுக்கைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகிறார்கள், எடுத்து கட்டி அணைக்கிறார்கள். மரண தருவாயில் இப்ராஹிம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அருகே இருந்த நபித்தோழர் கேட்டார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு, வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆளுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இப்னு அவ்ஃப், அவ்ஃபின் மகனே, இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள், ரஹ்மத், இரக்க குணம் என்று கூறி மேலும் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய கண்கள் கண்ணீரை ஒடிக்கிறது, எங்களுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்திருக்கிறது. நீ விரும்பாத வார்த்தையை இந்த நேரத்திலே நான் கூறவில்லை, நான் இப்ராஹிமுடைய பிரிவால் கவலையில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் உம்மு குல்சூம் தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு செல்லுகிறார்கள். கபரில் அடக்கம் செய்யும் பொழுது கபருக்கு அருகிலே இருந்த அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் கேட்டார், தூதரே அழுகிறீர்களே. உடனடியாக கேட்டார்கள், என்னுடைய மகளை அடக்கம் செய்வதற்கு யார் வருகிறார்கள்? அபு தல்ஹா வருகிறார்கள். இருவரும் இறங்கி அந்த கபரிலே உம்மு குல்சூமை அடக்கம் செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மகளின் மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய மகளிடத்திலே செல்லுங்கள், சென்று பொறுமையை கடைபிடிக்க கூறுங்கள், நன்மையை எதிர்பார்க்க கூறுங்கள். அந்த தூதருடைய மகள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், தூதர் இந்த மரணத்தை பார்ப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் என்று, தங்களுடைய பேரனின் மரணத்தை பார்ப்பதற்கு தூதர் வர வேண்டும் என்று. தூதர் செல்லுகிறார்கள், சில நபித்தோழர்களை அழைத்து அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தை மரண தருவாயில் இருப்பதை பார்த்தவுடன் அழுக ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், தபிக்கு யா ரசூலல்லாஹ், அழுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இரக்க குணமுள்ள அடியார்களுக்குத்தான் இரக்கம் காட்டுவான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நபித்தோழர்களுடைய சில மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள். ஸஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்துடைய நிலைமை செல்லுகிறார்கள் நபித்தோழரோடு. அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்தவுடன் தூதர் கேட்கிறார்கள், ஸஅத் இப்னு உபாதா மரணித்து விட்டாரா? சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஸஅதுடைய அந்த மரண தருவாயை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்களா என்பதை கேட்டு அவர்களும் அழுக ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழுகக்கூடிய அழுகைக்காகவோ உள்ளம் கவலைப்படுவதற்காகவோ அல்லாஹ் இந்த ஜனாசாவை தண்டிப்பதில்லை, இந்த நாவுதான் தண்டிப்பதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் காரணமாக அமைகிறது. அல்லாஹ் மரணித்து விட்டால் ஒரு மனிதர் அவருக்காக ஒப்பாரி வைக்கும் பொழுது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பத்ருடைய போர்க்களத்திற்காக சிறை கைதிகளை என்ன செய்வது என்று கேட்கப்பட்ட நேரத்தில்
அபூ பக்கர் ரழியல்லாஹு அன் ஏதாவது பிணை தொகையை வாங்கி விடுதலை செய்து விடலாம் எம்முடைய தோழர்கள் அவர்கள் எம்முடைய உறவினர்கள் அவர்கள் என்று ஆலோசனை கூறுகிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் தோழரே இவர்கள் எம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் எதிரிகள் இவர்களை நாம் எம்முடைய கரத்தால் தான் கொலையின் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று உமர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார்கள் மறுநாள் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது ஒரு மரத்திற்கு கீழ் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் தூதரே அழுகிறீர்களா அபூபக்கரே அழுகிறீர்களா ஏன் என்று காரணம் கூறுங்கள் என்னால் அழ முடியவில்லை என்றாலும் நீங்கள் அழுவதால் அழுவதை போன்றாவது நான் இருக்கிறேன் தூதர் சொன்னார்கள் உமரே உன்னுடைய ஆலோசனை தான் சிறந்தது அதற்கு ஏற்பதான் அல்லாஹ் வசனத்தையும் இறக்கி இருக்கிறான் அல்லாஹ்வுடைய வேதனை இந்த மரத்தின் அருகே அவர்களுக்கு இறங்குவதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுத நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம் எம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது தரக்கூடிய பாடங்களை மட்டும் நாம் எடுத்து கூறினாலே இந்த நாள் முழுக்க எமக்கு வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை எம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல உமர் இப்னு கத்தாப் அந்த வீரர் அழுவார் தொழுகையில் கடைசி சஃப்பு வரை உமர் அழுகக்கூடிய அந்த தேம்பலின் சப்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை தரிசிக்க சென்றாலே அழ ஆரம்பித்து விடுவார் உஸ்மான் இடத்திலே கேட்பார்கள் யா உஸ்மான் நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டாலோ நரகத்தை பற்றி பேசப்பட்டாலோ இது போன்று அழுவதில்லையே ஏன் கபர்களை பார்த்தால் மட்டும் அழுகிறீர்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் சொல்லுவார்கள் கபர்தான் மறுமையின் வீட்டில் முதல் வீடு இது வெற்றியானால் மற்ற அனைத்தும் வெற்றியாகும் இது தோல்வியடைந்து விட்டால் மற்ற அனைத்தும் தோல்வியடைந்து விடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிப்பார்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய முகத்தில் அவர்கள் அழுததால் அழுகையின் தழும்புகள் தெளிப்படும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சிறு வயதில் அழுதார்கள் ஏன் என்று கேட்கப்பட்டது அப்போது சொன்னார்கள் மரணத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று அல்லாஹு அக்பர் மூமின்கள் அழுவார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள்கொடையை நினைத்து மூமின்கள் அழுவார்கள் தாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து மூமின்கள் அழுவார்கள் தங்களுடைய பாவத்திற்கு இந்த பூமியில் அல்லாஹ் தண்டனையை தந்துவிடக் கூடாது என்று மூமின்கள் அழுவார்கள் நாளை மறுமையில் விசாரணையில் அல்லாஹ் என்னுடைய விசாரணையை எளிதாக்க வேண்டும் என்று மூமின்கள் அழுவார்கள் தங்களுடைய மரணத்திற்காக தங்களுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக குர்ஆனை கேட்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் அந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டப்படும் பொழுதும் அவர்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள் அரிஷின் நிழலுக்கு உரித்தானவர்கள் நாளை மறுமையில் வெற்றியடைய கூடியவர்கள் நபிமார்களோடு தங்களையும் இணைத்துக் கொண்டவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமான் என்ற உயிரை அல்லாஹ் தருவானாக அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி அடையக்கூடிய அல்லாஹ்வின் பெயரால் பயப்படக்கூடிய அச்சமடையக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தருவானாக அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இறைவுடைய நேரத்தில் எம்முடைய அழுகையால் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் எப்படி இந்த நேரத்திலே ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவானாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாநாட்டிற்காக என்னை அழைத்த இந்த மாநாட்டுடைய ஏற்பாட்டின் குழுவிற்கும் இந்த பெரிய மாநாட்டை மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எல்லோர்களுடைய கூலிகளையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்கள் விரும்புகின்ற அல்லாஹ் விரும்புகின்ற கூலியை அவர்களுக்கு கொடுத்து இதனுடைய கூலியாக பரிசாக நாளை மறுமையின் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை அல்லாஹ் ஆக்குவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் என்னை வருகை தர வைத்து
உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய செய்தியை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எம்முடைய மரணம் வரை எமக்கு தருவானாக. உங்களிடத்திலே அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், உங்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த நேசத்தின் வெளிப்பாடாக நாளை மறுமையில் அரசின் நிழலில் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவானாக. இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹி ஜமீஅன் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன் பாரக்கல்லாஹு லக்கும் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. رأيت الذنوب تميت القلوب ويتبعها كل إنهار، وترك الذنوب حياة القلوب وخير لنفسك عصيانها. رأيت الذنوب